தேவனுடைய கரம் என்னைக்கு நம்ம கூட இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னது இதுதான், கலங்காதீங்கள், பயப்பட மட்டும் செய்யாதீங்க, இதுவும் கடந்து போகும், இது ஒரு நாள் போகும். எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு விஷயம் உச்சத்துக்கு வருதுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் மலை உச்சிக்கு ஏறானா அதுக்கப்புறம் ஏறத்துக்கு இல்லை, இறங்க போறான்னு அர்த்தம். ஒரு வண்டி பயங்கர ஸ்பீடா போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு அதுல வழி இல்லை, குறையத்தான் வேணும். ஒரு மேட்ச் உச்சத்துக்கு போகுதுன்னா ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எது ஒண்ணுமே உச்சத்துக்கு போகுதுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப கொரோனாவே உச்சத்துக்கு போகுதுன்னா கண்டிப்பாக முடிய போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் பாதுகாத்த இமானுவேலர் எபினேசர் இனியும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஏன் ஒரு சிலர் கடந்து போய் கூட இருக்கலாம், அது கர்த்தர் அவர்களுக்கு வைத்த திட்டம். பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, கிருமி இதை விட மோசமான கிருமிகளை எல்லாம் உலகம் சந்திச்சிருக்குது, அதில எல்லாம் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாத்த தேவன் இதிலும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் முடிக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த கொரோனாவே இஸ்ரேல 70% வேக்சின் போட்டதுனால கொரோனாவே அங்க குறைஞ்சிட்டு இப்போ மாஸ்கே போடாம வெளியே போலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிரான்ஸ் இந்த மே மாசத்திலிருந்து ஜனங்களுக்கு ஊரடங்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வெளிநாட்டுக்கே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ படிப்படியா குறையறத நீங்க பாக்குறீங்க பாருங்க. இஸ்ரேல்லையும் நார்மல் ஆயிட்டு லைஃப், பிரான்ஸ்லயும் நார்மல் ஆகுது. இதே உச்சத்தை அவங்க அடைஞ்சாங்க, உச்சத்துக்கு அப்புறம் அது வந்தாங்க, இப்ப நாம உச்சத்தை அடைஞ்சிருக்கிறோம், ஒரு முடிவுக்கு வருவோம். கண்டிப்பாக உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியிருக்கு. முடிவு உடனே வராது. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசக்கால்ல பூசினாலே உள்ளே மரணம் வராதுன்னா இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவரே உங்க வீட்லயும் என் வீட்டுக்குள்ளயும் இருக்கிறாரே, எப்படி மரணம் வரும்? இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு எனக்கும் தேவை. நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுங்கிற யோபு. நீங்க பயந்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளையும் கணவன் மனைவியுமாக கைப்பிடிச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லுங்க, அணுகாது. பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்னை பாதுகாப்பார்னு சொல்லுங்க, பாதுகாப்பார். உங்க விசுவாச அறிக்கை ஜீவனும் மரணமும் உங்கள் வாயில் இருக்கிறது. இன்னிலிருந்து தைரியமா சொல்லுங்க, இந்த கொரோனா எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு உணர்த்தப்பட்டேன். அதுக்கு தான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். டெய்லி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. இதையும் நாம் மேற்கொள்ள போகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.